வாய் மாவட்டம் கருமத்தும்பட்டி கிராமம், பக்கத்தில் காடுபட்டி வேலை கிராமம் சேர்ந்தவன் நான். நான் படம் பண்ணலாங்கிறங்கிற போது கௌதம் வந்து ஒரு கதை சொன்னார், கதை நல்லா இருந்துச்சு, ஒரு டிஃப்ரெண்டான கதையாகவும் இருந்தது. சரி இல்லை சேர்ந்து செய்வோம்னு சொல்லி சேர்ந்து செஞ்சிட்ருக்குறோம். இனிமேல் ஆடியன்ஸும் ஆண்டவனுக்கு கை கொடுத்தாங்கன்னா மீண்டும் மீண்டும் இந்த கலைத்துறையில் பணியாற்ற கடன்பட்டிருக்கிறேன்னு சொல்லி மீண்டும் வாய்ப்பு தருமாறு வேண்டி கேட்டுக்கொள்கிறேன். நன்றி. ஹாய், என் பேர் தேவிஸ்ரீ. நான் இந்த படத்தில் வந்து நிழல் ரவி சாருக்கு வைஃபாக பண்ணிட்டுருக்கேன். டைரக்டர் வந்து கௌதம் சார். இதில் வந்து நிறைய காமெடி ஆர்டிஸ்டெல்லாம் நிறைய பேர் இருக்காங்க. இதில் ஒரு நல்ல கேரக்டர் நான் பண்ணியிருக்கேன். அதுவும் இல்லாதபடிக்கு பார்த்தீங்கன்னா இப்போது 3 இயர்ஸ் வந்து நான் மூவியில் கேப், நான் வந்து அம்மா இறந்துட்டாங்கன்ட்டு நான் படம் பண்ணல 3 வருஷமாக. இப்போ வந்து ரீஎன்ட்ரியாக மாதிரி வந்திருக்கேன். அதுவும் இல்லாதபடிக்கு இப்போ நான் 7 படம் நடித்து முடிச்சிட்டேன். 3 படம் நான் வில்லியாக பண்ணிகிட்ருக்கேன், மிச்ச படம்லாம் காமெடியாக பண்ணிகிட்ருக்கேன். நீங்கள் கண்டிப்பாக இந்த படத்தை பாருங்கள். இது வந்து நீங்கள் பார்க்கக்கூடிய படம், பேய் படம். இந்த படத்தில் வந்து நிறைய காமெடி ஆர்டிஸ்டெல்லாம் இருக்காங்க. பட் எனக்கு இதில் காமெடியாக பண்ணோண்டு எனக்கு ஆசையாக இருந்தது. பட் எனக்கு வந்து நிரோ ரவி சாருக்கு வைஃபாக கிடச்சிருக்கு. கௌதம் சாருக்கு தான் நான் தேங்க்ஸ் சொல்லணும். இந்த படம் வந்து எனக்கு சொல்லியிருந்து வந்து ஃபைட் மாஸ்டர் ராஜா தான் எனக்கு வந்துட்டு ரெக்கமெண்டேஷன் பண்ணார் இந்த படத்துக்கொசரம். தேங்க் யூ ஃபார் த ராஜா சார், தேங்க் யூ. இந்தியன் எக்ஸ்பிரஸ் டிவிக்கு வந்து என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் கோவை நாக்கி பிரசாத். இந்த படத்தில் வந்து பாடலாசிரியராக அறிமுகமாகிருக்கேன். ரோஜா மாளிகை அப்படிங்கிற ஒரு அற்புதமான ஒரு புதிய முயற்சியில் ஒரு நல்ல கதை அம்சத்தோட திரைக்கதையோடு எடுத்திருக்கிற இந்த படம் என்னை வந்து ஒரு பாடலாசிரியராக அறிமுகப்படுத்திய டைரக்டர் கௌதம், மியூசிக் டைரக்டர் லியோ சாருக்கு வந்து எனது நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றேன். இளைஞர்களாக ரசித்து கேட்குற மாதிரியான ஒரு நல்ல ஒரு குத்துப்பாட்டு, போய் தியேட்டரில் போய் பார்த்து படத்தை என்ஜாய் பண்ணி பாருங்கள். ஒரு மிகச்சிறந்த ஆதரவை கொடுங்கன்னு கேட்டுக்கிறேன். நன்றி, வணக்கம். டிவி ரசிக பெருமக்கள் அனைவருக்கும் ஃபர்ஸ்ட் லுக் மூவிஸ் தயாரித்து கொண்டிருக்கிற ரோஜா மாளிகை திரைப்படக்குழுவின் சார்பாக முதல்கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிறோம். இன்றைக்கி பாடல் வெளியீட்டு விழா வச்சுருக்கோம். இந்த படத்து முழுக்க முழுக்க ஊட்டியில் படமாக்கியிருக்கோம். திகில்களும் நகைச்சுவையும் நிறைந்த ஒரு திருப்பு முனையான பாடலாக நாங்கள் இதில் அமைச்சிருக்கோம். இந்த படத்தில் லியோ பாடல் அமைச்சிருக்காரு. கிழக்க பார்த்த வீடு சரக்க போட்டு ஆடுங்கிற இந்த படத்தில் அருமையான ஒரு குத்துப்பாடல் நீண்ட இடைவேளைக்கு அப்புறம் இதில் வச்சுருக்காரு. இதை வந்து நண்பர் நாகி பிரசாத் எழுதியிருக்காங்க. சுந்தர் அவர்கள் அருமையான ஒரு பாடல் இதில் எழுதியிருக்காரு. இந்த படம் முழுக்க முழுக்க ஊட்டியிலேயே நாங்கள் படமாக்கப்பட்டிருக்கோம். குளிர், மழை, வெயில்னு பார்க்காம என் கூட உழைத்த அத்தனை படக்குழுவினர், நண்பர்கள், இயக்குனர் அனைவருக்கும் நன்றி. இந்த படத்தில் மஹிபால் அவர்கள் கேமராமேனாக பதிவு பண்ணியிருக்காரு. சிறந்த ஒளிப்பதிவு. இந்த ஒளிப்பதிவு ஒவ்வொரு காட்சியிலையுமே நாங்கள் எதை நீக்கிறதுன்னு தெரியல, அவ்வளவு இயற்கை சூழ்ந்த கதைகளில் இந்த நிகழ்ச்சியை நாங்கள் இருந்திருக்கோம். இந்த படம் வெற்றியடைய உங்களுடைய ஆதரவு வேணும். இந்த படத்தில் நிழல் ரவி, ஆடுகளம் நரேன், தேவதரிசினி, மதுரமுத்து, கரத்தே ராஜா, பாண்டு, தொட்டாச்சி, மனோகர் அப்படி நிறைய நண்பர்கள் இதில் நடிகர்கள் இதில் சிறப்பாக நடிச்சிருக்காங்க. இந்த படத்துக்கு திரைக்கதை வசனம் எழுதி இயக்குனர் அவங்க முன்னால் அறிமுகமாகிற கௌதம், மீண்டும் உங்களுக்கு இது ஒரு வெற்றி படமாக்கி தொடர்ந்து உங்கள் முன்னால் நிறைய படங்களை கொடுப்பேன்னு உறுதி தெரிவித்து உங்களுடைய அன்புக்கு ஆதரவுக்கும் என்றும் கடமைப்பட்டிருக்கேன். நன்றி, வணக்கம். ஹலோ, அமரன் பேசுகிறேன். ரோஜா மாளிகை படத்தில் ஹீரோவாக பண்ணியிருக்கேன். இந்த படம் இன்றைக்கி ஆடியோ ரிலீஸ். இன்றைக்கி 2 சாங் சூப்பராக வந்திருக்கு. மியூசிக் டைரக்டர் லியோ ஃபேப்லஸாக எடுத்திருக்காரு. சாங்ஸ் எல்லாம் ஃபுல் அண்ட் ஃபுல் வயநாட்டில் எடுத்தோம். படம் வந்து கம்ப்ளீட்டாக ஊட்டியில் எடுத்தோம். இட்ஸ் ஹாரர் சப்ஜெக்ட், சூப்பராக வந்திருக்கு. இட்ஸ் அ கம் உங்களுக்கு கட் பண்ணிப்பீங்களா? படத்தில் பார்த்தீங்கன்னா மதுரை முத்து, தேவதர்ஷினி, ஆடுகளம் நரேன், பாண்டு, கொட்டாச்சி, கராத்தே ராஜா, இந்த மாதிரி நிறைய பேர் பண்ணியிருக்காங்க. அவங்களோட ஹியூமன்ஸ் எல்லாம் சூப்பராக சப்போர்ட் ஆகிருக்கு, நல்லா வந்திருக்கு. இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா ஹீரோவாக பண்ணியிருக்கேன். கம் இதில் நான் ஒரு நெகட்டிவ் ரோலும் பண்ணியிருக்கேன். இது படம் பார்த்தா தான் தெரியும், சூப்பராக வந்திருக்கு படம். தேங்க்யூ. மதுரமுத்து, ஆமாம், மதுரமுத்து சார் நல்ல கேரக்டர். எப்பயுமே வந்து ஹியூமரை வந்து கூடயே வச்சுருப்பார். அவர் கூட இருந்தால் எப்பயுமே சிரிச்சுக்கிட்டே இருக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா கரத்த ராஜா, அவரும் அப்படி தான், என்னோடய நண்பர். அவரும் சூப்பராக பண்ணியிருக்காரு. நரேன் சார்,
அவரும் படத்தில் பார்த்தீங்கன்னா அவர் ஒரு பெரிய ரோல் பண்ணியிருக்காரு. இந்த மாதிரி ஒரு ஹியூஜ் நல்ல ஒரு படம் சூப்பராக வந்திருக்கு. படத்தில் நடித்ததுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். டைரக்டர் கௌதம் அவரும் அப்படி தான் ரொம்ப பாசிட்டிவ் தாட் உள்ள ஒரு கேரக்டர். அவர்னால தான் படம் வந்து இந்த இந்த இடத்துக்கு வந்து நிறுத்தியிருக்காரு. தேங்க்யூ. மறக்க முடியாத எக்ஸ்பீரியன்ஸ்னால் எல்லாம் இட்ஸ் அ ஹாரர் சப்ஜெக்ட். உங்களுக்கு ஹாரர் ஃபிலிம் எடுக்கும்போதே உங்களுக்கு ஹாரரோட சம்திங் அந்த ஒரு நெகட்டிவ் எனர்ஜி ஃபாலோ ஆகிட்டு இருக்கிற மாதிரியே ஒரு ஃபீல் இருக்கும். அந்த மாதிரி வந்து எனக்கு ஒரு டைம் கையில் அடிபட்டுச்சு. அப்புறம் வந்து லைட்டிஷியன் அவங்களுக்கு ஒருத்தருக்கு ஒரு டைம் அடிபட்டு இருக்குது. அந்த மாதிரி அந்த மாதிரி ரெண்டு மூணு டைம் ரெண்டு மூணு பேர்த்துக்கெலாம் வந்து சம்திங் நெகட்டிவ் எனர்ஜி ஒரு ஃபாலோ பண்ணிகிட்டு இருக்கிற மாதிரியே இருந்துச்சு. பட் அதெல்லாம் வந்து ஒரு சூப்பர் ஒரு இட்ஸ் மைண்ட் ப்ளோயிங் திங். நல்லா இருந்துச்சு. பட் அப்புறம் ஒரு பயமும் இருந்துச்சு. நைட் ஷூட்டெல்லாம் போயிருந்தோம், பயங்கரம் ஒரு மாதிரி, அது ஃபுல்லாக காடு, ஊட்டி ஃபுல்லாக காடு, அந்த மாதிரி ரொம்ப பயமாக இருக்கும். பட் அதில் போய் எடுத்துகிட்டு வந்தோம், அது ஒரு பயங்கர ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடச்சிச்சு. ரொம்ப நல்லா வந்திருக்கு. நாங்கள்லாம் ரொம்ப என்ஜாய் பண்ணணும். யூனிட் எல்லாம் கம்ப்ளீட்டாக நாங்கள் ரொம்ப என்ஜாய் பண்ணோம். குவாட்டிஸ்ட் யாருன்னா குவாட்டிஸ்ட் ஊர்வசி, அவங்க வந்து பாம்பே. அவங்களும் அப்படி தான் நல்ல ஒரு கேரக்டர். நல்லா எனக்கு நல்லா என்ன சொல்கிறது கூட நல்லா சப்போர்ட் பண்ணாங்க. டான்ஸ் பண்ணும்போது சரி, நடிக்கும் போதும் சரி, இப்படி பண்ணுங்கள் அப்படி பண்ணுங்கள் அப்படின்லாம் சப்போர்ட் பண்ணாங்க. கருவேலா மரம் ஒழிப்பு என்பது மாவட்டத்துக்கு நம் உலகத்துக்கு முக்கியமான ஒன்று. எங்களது அரிமா சங்கத்தின் சார்பாக கோவை மாவட்டத்தில் உள்ள அனைத்து இடங்களிலும் எங்களது சங்கங்கள் அனைத்தும் இணைந்து அந்த கருவேலா மரத்தை அகற்றி கொண்டிருக்கிறோம். அதே போல நமது தமிழகம் முழுவதும் அனைவரும் ஒத்துழைப்பு கொடுத்து இந்த கருவேலா மரத்தை அகற்றி நமது வருண பகவானை அழைக்குமாறு அன்புடன் கேட்டுக்கொண்டு அனைவரும் இந்த படம் அருமையாக வந்திருக்கிறது, இந்த படத்தை அனைவரும் தியேட்டரில் போய் கண்டுகளிக்குமாறும் அனைவருக்கும் நன்றி கூறி திரைப்படத்தின் அனைத்து ரசிகர்கள் பெருமக்களுக்கும் டெலிவிஷன் போட்டோகிராஃபர் அனைவரும் திரு தளபதி ஈஸ்வரன் அவர்களை சில வார்த்தைகள் பேச அழைக்கிறேன். கோவை மாவட்டம் கருமத்தம்பட்டி, அதனால் சரி செய்யலாம் அப்படின்னு சொல்லி செஞ்சோம். இப்போ படம் பார்க்கும்போது இரட்டிப்பு மகிழ்ச்சி. படம் ரொம்ப நல்லா வந்துருக்குது. பாட்டு நல்லா பக்கத்தில் பொடிக்கால் பக்கத்தில் வந்துட்டுருக்கிறேன். முருங்கா கேரக்டர்னு சொல்லியிருந்தாரு, அதுக்காக தான் நாங்கள் இதில் ஒரு தலைக்கறி கேரக்டர் வச்சோம். அவரை நினச்சேன் படம் ஸ்டார்ட் பண்ணும்போதே, நாங்கள் அவரை நினச்சிட்டோம். அதனால் நாங்கள் நல்ல கதைகளுக்கு எப்பவுமே ஆடியன்ஸ் வரவேற்பு கொடுப்பாங்க. ஏதோ திருட்டு பிசி டிகிரி எடுத்து நாங்கள் உள்ள நடையத்துக்கு எடுத்து விட்றாம ஏதோ பார்த்தால நல்லபடியாக தியேட்டரில் வந்து படம் பார்க்கணும். எல்லாத்தையும் வேண்டி விரும்பி கேட்டுக்கொள்கிறேன். தியேட்டர் வந்து எனக்கு நிறைய ஞாபகங்களை கொண்டு வருது. பாரதிராஜா சார்கிட்ட நான் உதவி இயக்குனராக இருக்கும்போது இதுக்கு நேர் பின்னாடி அவர் சாருடைய எடிட்டிங்கும், அப்போது பிரசாத் லேப் அப்படிங்கிறது வந்து கொடிகட்டி பிறந்த ஒரு இடம். இங்கே வந்து மிகப்பெரிய இயக்குனர்கள் தன்னுடைய பரிசாத்திய முயற்சிகள் அத்தனையும் செஞ்சது, கேமராமேன்கள் அத்தனையும், அதனுடைய ரஷ்ஷிங் ஓடும். நாங்கள் அந்த பின்னாடி எடிட்டிங்கிலிருந்து திருட்டுத்தனமாக மேலே ப்ரொஜெக்ட் ரூமில் போய் ஒவ்வொரு இயக்குனருடைய ஒவ்வொரு ஒளிப்பதிவாளருடைய அந்த உழைப்பை வந்து பார்த்து ரசித்த அந்த காலங்கள். இந்த இடத்துக்கு வரும்போது இன்றைக்கி அந்த லேப் ஃபிலிம் ப்ராசஸிங்லேருந்து விடுபட்டு போனது, ஒரு திரைத்துறை வேறு ஒரு மாற்றத்தை கொண்டு வந்துருச்சு அப்படிங்கிறது வந்து மிக மிக முழுமையாக கொண்டு வந்துருச்சுங்கிறது உணர முடியுது. இந்த மேடையில் அந்த ஃபிலிம் ப்ராசஸ் முடிஞ்சு போனதனுடைய விளைவு தான் ஒரு டிஜிட்டல் ப்ராசஸ் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து திரைத்துறைக்குள்ளே வந்தது. அது நிறைய பேர்த்த வந்து எக்ஸ்பிரிமெண்ட்லாம் நிறைய ஸ்கிரிப்ட் பண்ணுறதுக்கான வாய்ப்புகளை க்ரியேட் பண்ணி கொடுத்தது. அந்த வகையில் ஒரு காலகட்டத்தில் நான் நடிகனாக மாறிட்ட பிறகு எனக்குள்ளே இருந்து இயக்குனர் அப்படிங்கிற அந்த ஒரு தன்மை, ஏதாவது படம் பண்ணணும் அப்படின்னு அப்பப்போ ஒரு உந்துதல் வரும்.
டிஜிட்டலாக ஒரு 10 வருடங்களுக்கு முன்னாடி ஒரு ப்ராசஸ் பண்ணணும் அப்படின்ட்டு, அதுக்கு ஒரு கேமரா, அதுக்கு ஒரு க்ரேன், அதுக்கு ஒரு மினி ட்ராலி, அதுக்குன்னு ஒரு எஃப்சிபி கற்றுக்கிட்டு நான் பர்சனலாக அதில் ஒரு 1.5 வருஷம் ட்ராவல் ஆனேன். அந்த காலகட்டத்தில் என்னுடன் கூட ஒரு நண்பனாக, சகோதரனாக, எல்லாமா எனக்கு இன்றைக்கி வரலும் எப்பவுமே ஒரு தொடர்ச்சியாக என்னோட திரைத்துறையில் வந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நண்பர் யாருன்னா கேமராமேன் மகிபாலன். மகிபாலன்கிட்ட நான் பேசும்போது சொல்லுவேன், மகி இனிமேல் ஃப்யூச்சரில் டிஜிட்டல் தான், அதனால் இதை நீ எந்த அளவுக்கு மைன்யூட்டாக கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோ, இது சார்ந்த விஷயங்கள் நீ என்னென்ன ஒர்க் அவுட் பண்ண முடியுமோ பண்ணு. டிஜிட்டல்லையே ஃபிலிம் ப்ராசஸ்லேயே ஹை எண்ட் ஒன்று இருக்குது, லோ எண்ட் ஒன்று இருக்கும். ஹை எண்டில் இருக்கிறவங்க அந்த ஹை எண்ட் கேமராக்களை யூஸ் பண்ணுவாங்க, பெரிய நடிகர்கள் இருப்பாங்க, அப்படி போயிடுவாங்க. லோ எண்டில் புதுசாக உள்ளே வர்றவங்களுக்கு இந்த டிஜிட்டல் வந்து ஃபிலிம் அப்படிங்கிற ப்ராசஸ் 100 வருடம் வந்து எக்ஸ்பிரிமெண்ட்லாம் பண்ணி முடித்து இன்றைக்கி காணாமல் போச்சு. அதில் ஒரு சுமாரான கேமராமேன் கூட பெரிய அளவில் சாதிச்சிட முடியும் அதுக்கு, ஏன்னா கூட இருக்கிற யூனிட் அத்தனையும் அதுக்கு சப்போர்ட் பண்ணிடும். ஆனால் டிஜிட்டலுங்கிறது அப்படி இல்லை, ஒரு ஒவ்வொரு கேமராமேனும் கற்றுக்கிட்டே ஆகணும், படிச்சுக்கிட்டே இருக்கணும், ஏன்னா இது இப்போ தான் புதுசாக உள்ள நுழையுது. அப்போ நீ இதை படிக்கணும், இதுக்கு தொடர்ச்சியாக நீ போய் எங்கெங்கே கற்றுக்க முடியுமோ கற்றுக்கோ, நேரத்தை வேஸ்ட் பண்ணாமல் அதுக்குள்ளே நீ ட்ராவல் பண்ணு அப்படின்னு சொல்லும்போது, அன்னையிலிருந்து மகி இந்த 10 வருடமாக திரைத்துறையில் வருடத்துக்கு 5 படத்தை ரிலீஸ் பண்ணிகிட்டு இருக்கான். எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அவனுக்கு 5 படம். இன்னொன்று, டிஜிட்டலாக வரக்கூடிய எல்லா கேமராக்கள்லையுமே மகிபாலன் ஒர்க் பண்ணிட்டான். நான் மகிட்டு சொல்லுவேன், ஒரு படத்தில் நீ ஒர்க் பண்ணினதை அதே கேமராவை எடுத்து கம்ஃபர்டபுளாக இருக்கான்னு மறு படத்துக்கு வேலை பார்த்துறாத. ஏன்னா ஒவ்வொரு முறையும் டிஜிட்டலில் புது புது கேமரா, சோனியாக இருக்கட்டும், பேனாசோனிக்காக இருக்கட்டும், போட்டுக்கிட்டே இருப்பாங்க. நீ ஒவ்வொரு படத்துலேயும் எக்ஸ்பிரிமெண்டில் என்ன முடியுமோ கற்றுக்கோ, அது உன்னுடைய அறிவை வளர்த்துக்கிறதுக்காக இருக்கும். ரெண்டாவது, உனக்கு ஒவ்வொரு ஃபுட்டேஜ், ஒரு சோனின்னு ஒரு படம் ஒரு கேமரா ஒன்று போட்டாங்கன்னா அந்த சோனி கேமராவில் உனக்கு ஒரு ஃபுட்டேஜ் இருக்கும். அவன் அதுபோல் பார்த்தீங்கன்னா 5 படம் வேலை பார்ப்பான், 5 படத்துக்கும் வெவ்வேறு கேமரா. இன்றைக்கி அதிகமான டிஜிட்டலில் ஒர்க் பண்ணி வெவ்வேறு கேமராவில் ஒர்க் பண்ணி ஒரு ஃபுட்டேஜ் வச்சுருக்கான்னா அது மகிபாலன் தான். எனக்கு அது உண்மையிலுமே பெருமையாகவும் இருக்குது, சந்தோஷமாகவும் இருக்குது. அதுக்கடுத்து நம்பிக்கை வேணும், அந்த நம்பிக்கையே இந்த படம். ஏன்னா அவர் ஸ்கிரிப்ட் எடுத்துக்கிட்ட விதம் ஒரு ஹாரர் எடுத்திருக்காரு, கண்டிப்பாக அது வந்து அதுவும் ஹாரர்லேயே வந்து காமெடி அப்படிங்கிற கேரக்டர்ஸ் எல்லாம் வச்சுக்கிட்டு பண்ணியிருக்காரு, கண்டிப்பாக அது வந்து அவருக்கு கை கொடுக்கும்னு நான் முழுமையாக நம்புகிறேன். 3வது, தயாரிப்பாளர். எனக்கு தயாரிப்பாளர் இங்கே பேசுனது ரொம்ப வெள்ளந்தியாக பேசினார். ஒரு கிராமத்து மனிதர், ஒரு விவசாய காட்டில் ஒரு பயிர் பண்ணும்போது ஒரு விவசாயிகிட்ட எப்படி பேசுவார், எங்கள் அப்பா பேசுன மாதிரியே இருந்தது. நான் கோயம்புத்தூரை சேர்ந்த, ஈரோட்டை சேர்ந்தவன். எங்கள் அப்பா ஒரு விவசாயத்தை சார்ந்த ஒரு மனிதர். நான் திரைத்துறைக்கு வந்துட்ட பிறகு இப்போ எனக்கு ஒரு இங்கு அனுபவங்கள் ஆகிப்போச்சு. அவரை நான் பார்க்கும்போது, இப்போது என்னுடைய அறிவுக்கு நான் பார்க்கும்போது, நான் குழந்தையாக இருந்துக்கிட்டு அவரை பார்க்குறேன், அவருடைய பேச்சுக்கள் அப்படியே வெள்ளந்தித்தனமாக அவருடைய பேச்சு, என்னையும் வந்து பெருசாக நினச்செல்லாம் அவர் இல்லை, சாதாரணமாக பேசுவார். அவருடைய பேச்சு இப்போ ஏதோ ஊருக்கு போயிட்டு வந்த மாதிரி ஒரு ஃபீலை க்ரியேட் பண்ணுது. எப்போ நான் நல்ல படம் ஒன்று எடுத்திருக்கேன்ப்பா, நெல் முதலீடு பண்ணிட்டோம்ப்பா, அது அறுத்து கலத்தமேட்டுக்கு வந்து சேர்ந்ததுன்னா ஒரு விலகெல்லாம் நல்லா இருந்தால் போட்டு விட்டு போயிடலாம், ஏதோ பார்த்து விலையை போட்டு விடுப்பா அப்படின்னு ஏதோ சொல்லுவாங்க. ரொம்ப ரொம்ப யதார்த்தமாக பேசினார். அனுபவம் இல்லை, ஆனால் ஒரு பக்குவம் இருக்கிறது. உண்மையிலுமே இந்த துறையில் அனுபவம் இல்லைன்னு சொல்கிறாரு, ஆனால் இந்த பொருளை கொண்டாந்து சேர்த்திருக்கோம், அந்த பொருள் நல்லபடியாக இருக்குது, பார்த்து ஏதோ போட்டு கொடுங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு வேண்டுகோளை வைக்கிறார். ஆனால் நான் இந்த பொருளை எடுப்பதற்கு நிலத்தை வித்துருக்கிறேனா, தாலியை வித்துருக்கிறேனா, அல்லது கஷ்டப்பட்டுருக்கிறேனா அப்படிங்கிறதெல்லாம் கன்சியூமருக்கு தேவையில்லை. கன்சியூமராக இருப்பவர்கள், அதாவது நுகர்வோர்கள் எப்போதுமே அவள் திருப்தி அடைந்தால் அந்த பொருளை தூக்கி வச்சு கொண்டாடுவான். அதற்கு நம்ம பொருளை அவனுடைய ரசனைக்கு தகுந்த போல், அவன் ரசிப்பதற்கு தகுந்தா போல் எடுக்க வேண்டியது நம்மளுடைய கடமை. அது தெரிஞ்சு எடுக்கிறோமா தெரியாமல் எடுக்கிறோமாங்கிறதெல்லாம் பிரச்சனை இல்லை. நான் ஒரு ஹோட்டலுக்கு போகிறேன்னா, அந்த ஹோட்டலில் அந்த ஹோட்டல் சார்ந்த நபர் மதுரையிலேருந்து வந்து கடை வச்சுருக்காரா, கோயம்புத்தூர்லேருந்து வந்து கடை வச்சுருக்காரா, அல்லது அவர் வந்து இருக்கிற சொத்தெல்லாம் வெட்டு அந்த ஹோட்டலை வச்சுருக்காரான்லாம் நான் பார்க்குறதில்ல. ஹோட்டலுக்கு போனால் சாப்பாடு நல்லா இருக்கா,
அந்த சர்வீஸ் பண்ணுறது, அவங்க என்னை பராமரிக்கிறதும் அவங்க என்னை அன்பு காட்டுவதும் அந்த உணவை பரிமாறுகிற முறையும் சரியாக இருந்தால் தொடர்ச்சியாக நான் அங்கே போவேன், அந்த ஹோட்டல் நல்லா இருக்குன்னு 10 பேர்த்துக்கிட்டு சொல்லுவேன். நான் ஒரு கன்சியூமராக ஹோட்டல் போகும்போது உணவை எப்படி தேர்ந்தெடுக்கிறேனோ அது போல தான் நான் சினிமாவையும் தேர்ந்தெடுக்கிறேன். அப்படி தான் நுகர்வோர்கள் இருக்கிறார்கள். அதனால் நாம் எடுக்கக்கூடிய பொருளை சினிமா என்பது ஒரு பொருளாக வைத்து கொண்டால் கூட அதை ஒரு நுகர்வோர்கள் ரசிக்கக்கூடிய விஷயங்களில் நாம் குறைஞ்சபட்சமாவது அவங்க 100%னா நம்ம ஒரு 70% அந்த சின்சியாரிட்டியில் நம்ம கொண்டு கொடுத்தோம்னா கண்டிப்பாக அவர்கள் அதை தூக்கி வைத்து கொண்டாடுவதற்கு தயாராகவே இருக்கிறார்கள். அப்படி ஒரு படமாக இந்த படம் அமையணும். அதற்கான நீங்கள் ஸ்கிரிப்டையும் மினிமம் கேரண்டிக்கு ஒரு ஸ்கிரிப்டாக எடுத்திருக்கீங்க. இந்த யூனிட்டுக்கு முழுமையான என்னுடைய மனதார்ந்த வாழ்த்துக்களை தெரிவிச்சு கேட்டுக்கோமா. நல்லா இருக்கு. இப்போது காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் ரெண்டு படம் தயாரிச்சிருக்கிறேன். ஆச்சாரியான ஒரு படம், அவன் அவள் அப்படிங்கிற ஒரு படம். முன்னாடியெல்லாம் படம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம், மற்ற ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப ஈஸி. ஆனால் இப்போ வந்துட்டு படம் எடுக்கிறது ரொம்ப ஈஸி, படத்தை ரிலீஸ் பண்ணுறது ரொம்ப 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 கஷ்டம். அதனால் இந்த படத்துடைய தயாரிப்பாளர் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அண்ணன் பொண்ணுன்னு சொன்ன மாதிரி நாங்கள்லாம் ஈரோட்டுக்காரங்க தான். ரொம்ப வெள்ளந்தியாக இருந்துச்சு. அவருடைய ஆர்வம், அவருடைய மனசு சினிமா படம் எடுக்கணும்னு வந்திருக்காரு. கண்டிப்பாக அவருக்காக இந்த படம் ஓடணும் நான் இறைவனை வேண்டிக்கிறேன். இந்த படத்துடைய டைரக்டர் அவர்கிட்ட ஒரு ஷார்ப்னஸ் இருக்குது, கண்டிப்பாக அவர் இந்த படத்தை நல்லா பண்ணியிருப்பார் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. ட்ரெய்லர் அதுக்கப்புறம் இந்த சாங் வந்து நான் அதான் என்னோட எண்ணமே இல்லை திருப்பியும் நான் இங்கே வந்து படம் பண்ணணும்ட்டு உண்மையை சொல்கிறேன் மனசார். அப்போ வந்து கௌதம் படம் ஸ்டார்ட் பண்ணோன்னா ஃபஸ்ட்டு ஃபோன் எனக்கு, அப்புறம் நான் அவங்ககிட்ட நான் எதுவுமே பேசுகிறேன், நான் பண்ணித்தரேன் எவ்வளோ சாங், 2 சாங் மெலடி நல்லா தெரிகிற மாதிரி புரிகிற மாதிரி மெலடியாக இருக்கட்டும், அப்புறம் குத்துப்பாட்டு அசோஷன் ஒரு மாஸ்க் ஒரு சாங்கு. என்னுடைய வேலையை நான் கரெக்டாக பண்ணியிருக்கேன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குது. ஏன்னா என்னுடைய நண்பன் ஜெயிக்கணும் அப்படின்றது என்னுடைய, ஏன்னா அவன் எவ்வளோ கஷ்டப்படுறான் ஒரு படம் எடுக்கிறதுக்குன்றதுக்கு, கூட இருந்து பல டைம் ட்ராவல் பண்ணி பார்த்துருக்கேன். அதனால இந்த எல்லாத்தோட சார்பாகவும் இந்த படம் நல்ல ஒரு வெற்றியை தர வேண்டும் என்று சார்பர்கள்லாம் இருக்காங்க. கோவையின் பெருமை எல்லாத்து முன்னாடியும் எல்லாம் வல்ல இறைவனை வேண்டி வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இது நிறைய பேர் பேசும்போது சொல்லிட்டு இருந்தாங்க என்னென்னா இந்த பைரசி திருட்டு வீடியோ வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு தயவு செய்து இப்படி பாருங்க அப்படின்ட்டு. நான் என்ன சொல்கிறேன்னா அது வந்து ஒரு 10% தான் எனக்கு தெரிஞ்சு திருட்டு வீசினால பாதிப்புங்கிறது 10% தான். நம்ம நல்ல படம் எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். ஏன்னா இப்போ மாநகரமாக ஒரு படம் ஓடிட்டு இருந்தது, இதுக்கு முன்னாலேயும் ஒரு படம், இப்போ இந்த 8 தோட்டாக்கள்னு ஒரு படத்தை பற்றி பேசிகிட்டு இருக்காங்க. இதெல்லாம் வந்து பெரிய ஆர்டிஸ்ட்களை எல்லாம் வச்சு அவங்க எடுக்கலை, கதையை நம்பி நல்ல படமாக எடுக்கணும்னு சொல்லி எடுத்ததுனால இந்த அளவுக்கு வந்து. ஏன்னா நல்ல படம் அப்படின்னு சொன்னோம்னா எப்படி இருந்தாலும் டாக்கு வந்துடும். அதனால் கண்டிப்பாக படம் நல்லா எடுக்கணுங்கிறது தான் ரொம்ப முக்கியம். இப்போ புது அணி வந்திருக்கு ப்ரொடியூசர்ஸ் கவுன்சிலில். அன்னைக்கு கூட நான் என்ன சொன்னேன்னா உங்களையெல்லாம் ரொம்ப பிடிச்சி போய் ஓட்டு போட்டதான் எனக்கு தயவுசெய்து நினைக்க வேண்டாம், அவ்வளோ பிரச்சனை இருக்குது, அதெல்லாம் நீங்களாவது கரையேற்றுவீங்க அப்படிங்கிறதுக்காக தான் ஓட்டு போட்டிருக்காங்க. அதனால் எப்படியாவது இருக்கிற கஷ்டங்கள். ஏன்னா இப்போ இதில் ரொம்ப விக்னேஷ் தான் ரொம்ப நொந்து போய் பேசினாப்புல. ஏன்னா படம் எடுக்கிறது பெருசு இல்லை, வெளியே கொண்டு வர்றது தான் அவ்வளோ சிக்கல்னு சொல்லி. ஏன்னா அவரை அனுபவிச்சுட்டார், அந்த அனுபவம் வந்து நல்லா தெரியுது. ஸோ இப்போ இன்னைக்கு தயாரிப்பாளர்கள் புதுசாக வந்திருக்காங்க, அவங்கெல்லாம் வந்து அதாவது பாகிஸ்தான்காரன் என்றைக்காவது ஒரு நாளைக்கு தான் சண்டைக்கு வருவான், அதில் வர டேமேஜ் ரொம்ப கம்மி தான். ஆனால் லோக்கல் பொலிட்டீஷியன் இருக்காங்களே இந்த டேமேஜ் தான் ரொம்ப அதிகம். ஸோ அதனால் இவங்கிட்ட இருந்த நாட்டை காப்பாற்றுறதுங்கிறது தான் ரொம்ப முக்கியமாக. அது மாதிரி சினிமாவில் பைரசி அப்படின்னு சொல்லி திருட்டு வீசிடுங்கிறது வந்து 10% தான், மீதி எல்லாமே வந்து படத்தை எப்படி எடுத்தால் எப்படி எங்கே உண்மை விடுறது எப்படி யார் வந்து இது பண்ணுவாங்க. ஏன்னா தேட்டர்லாம் வந்து ஒரு குறிப்பிட்ட சில பேர்த்துக்கிட்ட மட்டும் தேட்டர் மாட்டிகிட்டு இருக்கிறதுனால அவங்க சொல்கிற டைமுக்கு தான் நம்ம போட முடியும். அப்புறம் பெரிய படம் வந்தது அப்படின்னு சொன்னோம்னா
எல்லா தேட்டரும் பெரிய படம் அப்படின்னு சொன்னோம்னா அந்த பெரிய படங்கள்லாம் கூட வந்து முதல்ல சின்ன ஆளுகளாக தானே இருந்தாங்க, அதுக்கப்புறம் தானே பெரிய ஆளுகளாக இருக்காங்க. அதனால் தேட்டருக்காரங்க அவங்க வந்து சின்ன படத்துக்கும் கொஞ்சம் சப்போர்ட் பண்ணி படங்கள் வெளியே வர்றதுக்கு வந்து இது பண்ணோம். இப்போ இதில் வந்து ரோஜா கூட்டம் மாதிரி படம் எடுத்தோம்னா இது வந்து ரோஜா மாளிகை மாதிரி படம் எடுத்துட்டு இதில் யார் என்ன அப்படின்னு சொல்லிட்டு இதை வந்து கடைசியில் தள்ளி வச்சுட்டே இருந்தாங்கன்னு வச்சுக்கோங்களேன், பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை பெரிய ஆர்டிஸ்ட் இல்லை அப்படின்னு சொன்னோம்னா அப்புறம் காலை காட்சி கொடுக்குறேன் அப்படிம்பாங்க. அந்த காலை காட்சியில் வந்து இதுக்கு எத்தனை பேர் வருவான்? ஸோ நீ காலை காட்சி கொடுக்குறது பெரிய ஆர்டிஸ்ட்களுக்கு வந்து காலை காட்சி கொடுத்தா கூட அவன் ஆர்டிஸ்ட்டுங்கிறதுனால வந்து அவசியம் வந்து படம் பார்த்துருவாங்க. ஸோ இவங்களுக்கெல்லாம் வந்து ஒரு 3:30, 6:30 இந்த மாதிரி ஷோ ஏதாவது கொடுத்தா தான் யூஸாக இருக்கும். ஸோ அதனால் சினிமா எடுக்கிறதுல வந்து இப்போது இவ்வளவு இளைஞர்லேருந்து அதில் வந்து இப்போது இவ்வளோ தூரம் கோயம்புத்தூர்லேருந்து எல்லோரும் வந்து பேசும்போதே எல்லோரும் ஊர் பூரா கோயம்புத்தூராக சேர்ந்தது எல்லோரும் பேசும்போது. ஸோ அவர்கிட்ட கதை கேட்டுட்டு தான் நான் வந்து சரி கௌதம் இது கதை சொன்னேன் இல்லை நல்ல வேலை நான்லாம் கதை சொல்லி வரல சினிமாவில். ஏன்னா நான் ப்ரொடியூசர்கிட்ட முதல்லையே சொல்லிட்டேன், நான் கதை வந்து ப்ரொடியூசர்கிட்ட வந்து நான் டிஸ்ட்ரிபியூட்டர்கிட்ட வந்து கதை சொல்ல மாட்டேன், ஃபைனான்ஸ்கிட்ட கதை சொல்ல மாட்டேன், என் மேலே நம்பிக்கை இருந்தால் படம் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அதே மாதிரி தான் நான் படம் பண்ணும்போது என் ப்ரொடியூசர் வந்து உள்ளே வந்து டிஸ்கஷனில் எல்லாம் வந்து உள்ளே எட்டி பார்க்குறதெல்லாம் எனக்கு பிடிக்காது, வேண்டான்டுருவேன். என்ன காரணம்னா ப்ரொடியூசர் வந்து விழுந்துட்டார்னா இன்னொரு டைரக்டர் வந்து அவரை காப்பாற்றுறதுக்கு சான்ஸ் இருக்குது. நான் விழுந்துட்டேன்னு வைங்க என்னை காப்பாற்றுறதுக்கு வேறு யாரும் இல்லையே, நானே தானே சிரிக்கணும். ஸோ அதனால் உங்களை விட எனக்கு ரொம்ப பொறுப்பு இருக்குது, என்னுடைய லைஃப் இது. அதனால் வந்து நான் அவ்வளோ அக்கறை எடுத்துக்குவேன், அதனால் நீங்கள் வந்து டிஸ்கஷன் அதெல்லாம் வர வேண்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படி தான் ஒவ்வொரு படத்துக்கும் நான் அந்த மாதிரி கான்சன்ட்ரேஷன் பண்ணி தான் படம் பண்ணிட்டு இருந்தேன். ஸோ இங்கே கௌதமெல்லாம் கதை சொல்லி வந்து பொருள்விசிட்ட சொல்லி வந்திருக்காருன்னா பெரிய கிரேட்டு. ஏன்னா எங்கள் டைரக்டர் கூட ஃபஸ்ட்டு படம் 16 வயதில் வேலை பார்க்கும்போது பார்த்தோம்னா ஒரு 2 நாளைக்கு ஒரு தடவை யாராவது ஒருத்தர் வந்துக்கிட்டே இருப்பாங்க. அப்புறம் உடனே ப்ரொடியூசர் பாரதி கொஞ்சம் சொல்லிடுங்க அப்படிம்பார், உடனே உட்காந்து அவருக்கு கச்சேரி ஆரம்பிக்கிற மாதிரி ஆரம்பிப்பார், ஆரம்பித்து கதையை வந்து சொல்லுவார். எனக்கு ஒரே ஷாக்காக இருக்கும். அப்புறம் ஒரு டிஸ்ட்ரிபியூட் வந்துட்டாருன்னு சொல்லி 3 நாள் கழித்து சேலம் டிஸ்ட்ரிபியூட் வந்திருக்கு, அவருக்கு கொஞ்சம் கதை சொல்லுங்க அப்படிம்பாங்க. இப்படி அவர் கதை சொல்கிறத பார்க்கும்போது பயமாக இருந்தது. என்னென்னா ஏன்னா அவங்க நாலேஜ் என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரியாது. உண்மையிலேயே 16 வயதில் வந்து நான் ஸ்கிரிப்டை படித்தோன்னே எனக்கு ரொம்ப நம்பிக்கையாக இருந்தது. அந்த படம் வந்து ரிலீஸ் ஆகும்போது முதல் நாள் ஒரு நாள் ரெண்டு நாள் வரைக்கும் வந்து ரிப்போர்ட் கரெக்டாக இல்லை. சேலத்துலேருந்து நினைக்கிறேன் ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் வந்துட்டார், வந்து எங்கள் டைரக்டர் வந்து நீ எல்லாம் படம் எடுக்க வந்த அப்படின்ட்டாரு. உன்னை எவன் கூப்பிட்டான் படம் எடுக்க சொல்லி, என்ன படமாக எழுதி வச்சுருக்க நீ அப்படின்னா. அப்புறம் 2வது நாள் 3வது நாளுக்கு அப்புறம் 4 நாள் கழிச்சதுக்கப்புறம் எங்கள் டைரக்டர் திரும்பிட்டார், உன்னை எல்லாம் எவன்டா படம் வாங்க சொன்னான். ஏன்னா படம் ஓட ஆரம்பிச்சுன்னே அதுக்கப்புறம். அதனால் சினிமாவில் வந்து யாருடைய ஜட்ஜ்மெண்ட் எப்படி இருக்கும் என்னங்கிறதெல்லாம் வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா 10 பேர்த்திட்ட கதை சொல்லும்போது ஒவ்வொருத்தரும் ஒரு அபிப்பிராயம் சொல்லுவாங்க. அதனால் அவங்கவுங்களாம் இப்போ கௌதம்னா அவர் அவருடைய நம்பிக்கையில் தன்னம்பிக்கையில் தான் இருக்குது. இப்போ நான் சொன்ன மாதிரி அவரை காப்பாற்றிக்கிறதுக்கு அவர் படம் பண்ணி ஆகணும். ஸோ அந்த நம்பிக்கையில் தான் அவர் வந்து என்றைக்குமே இருக்கணும். ஸோ இன்றைக்கி அவர் ஈஸ்வரய்யா சொன்னார், என்கிட்ட வந்து கதை சொன்னாங்க சரி நல்லா தான் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எடுப்பா அப்படின்ட்டு. அவர் சொல்லும்போது உண்மையில் ஆச்சரியமாக இருந்தது எனக்கு. என்னென்னா இவர் எப்படி கதை சொல்லியிருப்பார், அவர் எப்படி கேட்டிருப்பார். ஸோ கோயம்புத்தூர்காரங்க எல்லோரும் சேர்ந்து சிரமப்பட்டு ஒரு படம் எடுத்திருக்கீங்க, கண்டிப்பாக வந்து படம் நல்ல படமாக இருக்கணும், அதுதான் ரொம்ப முக்கியம். கௌதம் சொல்லுங்கள். படங்களுக்குமே நடிகர் நடிகள் நடித்த படங்களுக்கு மட்டும்தான் ஓப்பனிங் இருக்குன்னு சொல்லுவாங்க. ஆனால் நான் ஒரு காதல் படத்தை ஜெயிக்குங்கிற நம்பிக்கையோடு எடுத்திருக்கேன். இந்த படத்தில் முதல் காட்சி தமிழகம் முழுவதும் லவ்வர்ஸ் யார் எங்கள் படத்தில் வெப்சைட்டில் புக் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு டிக்கெட் இலவசமாக கொடுக்குறதா அண்ணன் மூலியமாக சொல்லணும்னு ஆசைப்பட்டேன். போன வாரத்தில் கூட டைரக்டர் கிருஷ்ணன் பஞ்சு சார் அவங்க இதுக்காக ஒரு
குறும்ப இது மாதிரி ஒன்று எடுத்திருந்தாங்க, அவங்க என்னென்ன படங்கள்லாம் செஞ்சாங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்போ கூட பார்த்தேன். அதில் பார்த்தீங்கன்னு சொல்லணும்னா, இப்போ இவர் காதல் படம் அப்படின்னு சொல்லி சொன்னார். காதல் படம், சண்டை படம், எந்த படமாக, காமெடி படம், எதாக இருந்தாலும் நல்ல படமாக இருந்தால் கண்டிப்பாக வந்து அவங்க அவ்வளோ வெரைட்டியில் படம் பண்ணியிருந்தாங்க. அத்தனை வருஷமாக, 40 வருஷமாக அவங்க படம் பண்ணதை பார்த்தீங்கன்னா எவ்வளவு டிஃப்ரெண்ட் டைப்பில், ஒரு நாகேஷ் ஹீரோவை போட்டும் பண்ணியிருக்கிறாங்க அவங்க, எம்ஆர் ராதா சார் அவரை வச்சு ஃபஸ்ட் டைம் பண்ணும்போது, நாடகத்து நடிச்சிருக்கிற அவரை வச்சு ரத்த கண்ணீர் பண்ணும்போது அவ்வளோ ரெவல்யூஷனான ஒரு சப்ஜெக்ட் தைரியமாக பண்ணாங்க. அந்த மாதிரி எம்ஜிஆர் படத்தை பண்ணியிருக்காங்க, சிவாஜி சார் படத்தை பண்ணியிருக்காங்க, எவ்வளோ வெரைட்டியான படங்கள், காமெடி முழுக்க முழுக்க காமெடியாக இருக்கக்கூடிய படங்கள், சர்வ சுந்தரம் மாதிரி படங்களும் பண்ணியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த ஜேர்னல்லாம் ஓடும், அந்த ஜேர்னல்லாம் ஓடும், இப்படி தான் படங்கள் அப்படிங்கிறது கிடையாது. இந்த எது எதில் எடுத்துட்டாலும் அது வந்து நல்ல படமாக இருந்தால் அப்படின்னா டெஃபினட்டாக நல்லா போகும். அதுதான் முக்கியமாக ஒழிய, அது என்னென்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்கு ஒரு காமெடி, ஒரு திடீர்னு ஒரு வில்லேஜ் படம் ஓடிச்சுன்னா, அன்னக்கிளி ஓடிச்சுன்னா உடனே டபக்குன்னு ஒரு 5-6 படம் எல்லாருமே பூஜையை போட்டுருவாங்க, எல்லாருமே கிராமத்து பக்கம் போயிடலான்ட்டு. ஒரு காமெடி படம் ஓடிச்சுன்னா உடனே காமெடி படமாக எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படி இல்லை, ஜனங்க வந்து எந்த படமாக இருந்தாலும் ரசிக்கிறது நல்லா இருந்தது அப்படின்னா ரசிக்கிற ரெடியாக தான் இருக்காங்க. ஸோ இப்போ இவர் எடுத்துருக்கிறது கூட வந்து கொஞ்சம் த்ரில்லர்னு நினைக்கிறேன், இல்லை த்ரில்லர் இது இப்போ இந்த சீசன் அது. அதில் வேற என்ன, வேற மணியும் பேசிட்டு இருக்கும்போது தேவி மணி சொன்னார், இத்தனை வருஷம் ஆனாலும் அந்த முருங்கைக்காய் பாருங்க விட மாட்டேங்கிறாங்க. நானே நினைக்கல அது வைக்கும்போது வந்து இதுக்கு வந்து இவ்வளவு மவுசு வரும்னு நான் நினைக்கவே இல்லை. எங்கே போனால் சிங்கப்பூருக்கு போய் உட்கார்ந்துட்டு இருக்கிறேன், அங்கே மீட்டிங் பேசினாலும் அங்கேயும் இதே தான் சொல்லிட்டு இருக்காங்க. ஸோ அது எனக்கு முதலேருந்தே தெரியும், ஆனால் முதலேருந்தே அதை வைக்கணும்னு நான் நினைக்கல. எனக்கு அந்த படத்துக்கு தேவைப்படுற இடத்துல வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் வச்சுருந்தேன். இப்போ அப்படி இல்லை, இப்போ எல்லாருமே அது சொன்னால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறதுனால எல்லாருமே ஆளாளுக்கு அதை யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. இவங்க என்னமோ சொல்லியிருக்காங்க, என்ன சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. ஸோ மகிபாலன் அவர்களை பற்றி, அவருடைய உழைப்பை பற்றி எல்லோரும் சொன்னதுலேருந்து எவ்வளோ தூரம் அவர் கஷ்டப்பட்டு உழைச்சிருக்காரு அப்படிங்கிறது தெரிஞ்சது. லியோ அவர்கள் அதே மாதிரி தான், இங்கே இடம் கிடைக்கல அப்படின்னு சொல்லிட்டு கன்னடத்தில் போய் பண்ணிட்டேன்னு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது கேட்கும்போது. என்னென்னா நம்ம இருக்கிற இடத்துல வந்து நமக்கு மரியாதை இல்லாமல் நம்ம எங்கேயோ போய் படம் பண்ணிகிட்ருக்குறோம், சரி இங்கே பண்ண முடியலையே அப்படிங்கிறதுங்கிறது ஒரு வருத்தமான சமாச்சாரம் தான். பட் இந்த படத்துக்கு அப்புறம் வந்து அவருக்கு மீண்டும் கன்னடத்தில் எப்படி படங்கள் அடுத்தடுத்து செய்கிறாரோ அதே மாதிரி இங்கேயும் படங்கள் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் கௌதம் அவர்கள் ஜெயிச்சு மறுபடியும் கோயம்புத்தூர்காரங்க எல்லாத்தையும் காப்பாற்றி இன்னும் நிறைய பேர் கோயம்புத்தூர்லேருந்து வந்து படம் பண்ணுற ஒரு சூழ்நிலையை உருவாக்கணும்னு சொல்லி கேட்டுக்கிறேன். வாழ்த்துக்கு. நான் சாதாரண குடிசூர் போர் மாற்றுவர் சங்கத்தில் 5 ரூபா வீட்டில் இருக்கிறேன். ஆனால் அந்த ஏரியாவில் பார்த்தா தலைவர் நான், 5 ரூபா வீடு தான் வாடகை. அது அந்த குடிசி ஏரியாக்கள் மற்ற எல்லாருக்கும் தலைவராக இருப்பேன். அப்போ வந்து உடனே வண்டி வருது, எல்லாம் வண்டி பார்க்குறாங்க. அது எதுவும் பாரதியா கொடுத்த வண்டி, பாரதியா சார் கல்யாணத்துக்கு பிரசன்ட் பண்ண வண்டி போல, அதுவும் நல்ல வண்டி, வித்தியாசமான வண்டி, வந்து ஃபாரின் வண்டி மாதிரி வந்து நிற்குது. எல்லாம் பார்க்குறாங்க, யார் வீட்டுக்கு வந்துருக்குது, யார் வீட்டுக்கு வந்துருக்குது, எனக்கே அதே அந்த தெரியல. அவரை பார்த்தா டைரக்டர் கூப்பிட்டாரு, தப்பாக பேசும் பொழுது விசாரணை நினச்சிட்டேன். நான் அங்கே போனால் அவர் கூப்பிட்டு மரியாதை பண்ணிக்கிறேன். உங்கள்ட திறமை இருக்கு, ஏன் சினிமாவுக்கு வரலாம் கூடாது சார். நான் 18 வருஷம் கார்பரேஷனில் வேலை செஞ்சு பொண்ணு வயசு வர மாதிரி ஆகிப்போச்சு, 35 வயசு எனக்கு. இதுக்கு மேலே போய் நான் சினிமாவில் வந்து என்ன, ஐயோ திறமைக்கும் வயசுக்கும் சம்மந்தம் கிடையாதுயா, நீ நல்லா வரையா, உனக்கு என்ன சம்மந்தம் கொடுக்குறாங்கங்க, நான் டபுளாக தரேன் வான்னு உட்கார வச்சார். சார் எனக்கு கிளாப் இதெல்லாம் 35 வயசு போய் கற்றுக்கிட்டா எப்படி சார், அவங்கள சின்ன பசங்க வந்துருப்பான் 12 வயசில் அசிஸ்டன்ட் டேரக்டர், அவங்க கிட்டே தான் என்ன வேலை செய்வான், அவன் உடைப்பான் இல்லை ஜூனியர் வந்து நீ எங்கிட்ட வேலை காட்டியான்னு சொன்னால் நீ ஒன்றும் பண்ணுவானே, வண்டியில் பின்னாடி உட்காருன. இவர்கிட்ட அந்த ஸ்கிரிப்ட் கற்றுக்கிறதுல மாஸ் அந்த உழைப்பு ஒரு, அதாவது நீ வெளியில் எழுத்தாளனுடைய உழைப்பு வந்து வெளியில் தெரியாது, கடவுளுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு எழுத்தாளனுடைய உழைப்பு வந்து வெளியில் யாருக்கு தெரியாது, நடிக்கிறது வந்து ஈஸியாக தெரிஞ்சிடும், ஸ்பாட்டில் ஜம்ப் பண்ணுறாரு அது பண்ணுறாரு, டைரக்டராவது கொஞ்சம் அப்படி இப்படி பண்ணிக்கிறார், இப்படி இப்படிலாம் பண்ணிக்கிறாங்க, கையெல்லாம் காமிச்சுக்கிற மாதிரி டைரக்டருக்கு காமிச்சிக்கிறாங்க. அதுவும் கேமராமேனுடைய கேமரா போய் குடிங்கிட்டு இவங்க நின்றுங்கிறாங்க பக்கத்தில், ஏதோ டைரக்டர்னா ஏதோ கேமரா பக்கத்தில் நிற்கிறாரு தெரியுது. எழுத்தாளன்றவன் வந்து ஒரு கடவுள் ஈக்கிறான், ஆட்டி வித்தால் யார் ஒருவர் ஆடாதாடே கண்ணான்ற மாதிரி ஆட்டி வைக்கிற எழுத்தாளன் யாருக்குமே தெரியறதில்லை. பாக்கியராஜ் சார் பார்க்குறவங்களும் என்ன நினைப்பாங்க தெரியுமா, ஒரு நடிகர்னு நினைக்கிறாங்க, டைரக்டர்னு நினைக்கிறாங்க, எழுத்தா இது அவர் உண்மையிலேயே சிறந்த ஒரு சிந்தனையாளர் எழுத்தாளர், சிந்தனையாளர் எழுத்தாளர், எழுத்தாளருக்கு மேலே ஒரு சிந்தனையாளர். அப்படிப்பட்ட ஆளுக்கிட்ட வேலை செஞ்சதுனால நம்ம வந்து அந்த எழுத்தை வச்சு போச்சுக்கிட்டோம். அதனால் தம்பிக்கிட்ட என்ன சொன்னால் தெரியுமா, நீ சின்ன படம் எடுக்கிற, உனக்கு கோட்டி சொல்ல ஹெல்ப் பண்ண மாட்டாங்க, அதனால் நீ என்ன பண்ணு,
விளம்பரம் கூட ரோடு ரோடாக போய் பண்ணு, ரோடு ரோடாக போய் பண்ணு, ஒரு வீடு கூட போய் கேசட் கூட வீடு கூட என் பர்த்த பார்த்து கேளு. காசு இருக்கிறவங்க கிராமத்தில் எப்படி கல்யாணம் பண்ணுறது தெரியுங்களா? பெரிய காடு உண்டாட்சி அப்படி இப்படி பிரபண்டமாக பண்ணி வாழ்கிறான். இல்லாதவன் என்ன பண்ண தெரியுமா? பத்திரிக்கை அடிக்க காசு இல்லைனா கூட வெத்தில் பார்க்கல ஒரு அப்படி வச்சு பத்திரிக்கை கூட அடிக்க முடியாது. வெறும் வெத்தில் பார்க்க மட்டும் முடிச்சு ரெண்டு வெத்தில் பார்க்கலாம், அதையும் திருப்பி அந்த வீட்டிலேருந்து எடுத்து போயிடுவான் இல்லையா? ஒரு ரெண்டே ரெண்டு வெத்தில் பார்க்க வச்சு ஒரு 500 வீட்டுக்கு போய் மொழி பார்த்து பத்து நீங்கள் வந்துட்டு போக வேண்டுவான். அவனும் கல்யாணம் பண்ணுறாங்கல்ல, சின்ன படம் எடுக்கிறவங்க ஜெயிக்க முடியும். அதுக்கு என்ன பண்ணணும்? நம்ம இறங்கி வரணும், பொறுப்பாக இறங்கி வந்து நாம் வந்து விளம்பரத்தை நல்லா பண்ணலாம். கோயம்பேடு மார்க்கெட்டில் கடை வாடகை பிடிச்சி காய்கறி விற்கிறவன் விற்கிறான், கடை டெபாசிட் கொடுத்து கடை பிடிச்சி அது காய்கறி விற்க முடியாது, என்ன பண்ண தெரியுமா? அந்த கொண்டு வர விவசாயி நான் ரோட்டில் போட்ட போகிறான், வாடகைக்கு ரெண்டு வண்டியை பிடிக்கிறான், காய்கறி அப்படியே மேலே போடுறான், ரோடு ரோடாக போய் விற்றுருக்குறான். வண்டிக்கு வாடகை கொடுக்க முடியாது, தலையில் வச்சு கொடுத்துட்டு போயிடுது. அது என்ன சொல்ல வரணும்? எல்லா பொருளையும் சேலாக்க முடியும், அதுக்கு நம்முடைய முயற்சி வேணும். பட்டங்களை லீஸ் ஆகிறதுல வந்து சில கோளாறு வந்து அங்கே இருக்கு, சங்கங்களை வந்து கட்டுப்பாடு கொண்டு வரல, சிலதில் நம்மகிட்டே வீக்னஸ் இருக்கு. பாக்கியராஜ் சார் வந்து ஒரு படத்துக்கு 1 மாதம் ஒரு சீனுக்காக போகிறாங்க. நான் கூட நினச்சேன் வேணும்னே 1 மாசத்துக்கு காலத்து ஓட்டாக இருக்கிறது, எதுக்கு டிஸ்கஷன் சொல்லி இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுத்துட்டு 1 மாதம் எங்கே சென்றார் சென்ற ஒரு படத்தில் செகண்ட் ஹாஃபில் வந்து ஏதோ ஒரு சீன் ரெண்டு சீன் நல்லா வரலன்னு ரொம்ப போராடுறாரு. அப்புறம் சொல்கிறாரு, ஐயோ இது ஜனங்கிட்ட போய் சேரணும், 100 நாள் அவன் திருப்பி திருப்பி பார்க்கணும், 10 தடவை அவன் திருப்பி பார்க்கணும், நம்ம படம் கஷ்டம்லாம் அவனுக்கு தெரியாதியா, ஆனால் அவன் வந்து 10 வயசுன்னு என்ன பார்த்தா கூட அவனுக்கு அந்த சிரிக்கணும் இல்லையா? அப்புறம் ரெண்டாவது இவரு சார்கிட்ட என்ன பாடுக்குன்னா, ஒரு மார்க் போட்டார்னா இந்த இடத்துல அவன் சிரிப்பான், இந்த இடத்துல அரசிரிப்பு, இந்த இடத்துல முழு சிரிப்புன்னு போட்டார்னா அதே மாதிரி தேட்டர் நடக்கும், எங்கெங்கே சிரிப்பான் எங்க அப்படி. அந்த அளவுக்கு மாசை காலேஜோட அந்த ஸ்கிரிப்டுக்காக உழைச்சி 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 பண்ணுவேன், அதை கற்றுக்கிட்டு போய் நான் உழைச்சேன். அதனால் நம்ம ஏழையாக இருக்கிறேன், சின்ன படம் பண்ணுறவங்க என்ன பண்ணலாம் தெரியுமா? ஸ்கிரிப்ட் எங்கனாலும் பண்ணு, ரோட்டில் உட்காந்து எழுது, மரத்துங்கடை உட்காந்து எழுது, ஸ்கிரிப்டை நல்லா பண்ணிட்டீங்கன்னா வெறும் 1 கோடியில் கூட இல்லை, வெறும் 50 லட்சத்தில் சிலிஞ்சு பிள்ளி கொடுக்கலாம். ஸ்கிரிப்டு தான் முக்கியம். பல கோயில் வந்து பெரிய கோயிலுக்கு வந்து கூட்டம் போகாது, ஆனால் ரோடு கோயிலுக்கு சிலிஞ்சு கூட்டம் ஏன் போகுது? பக்தி பக்தி இருக்குதுன்னு சொல்கிறாங்கல்ல, ஸ்கிரிப்டில் வந்து நல்ல வேல்யூ வந்துட்டால் அந்த படம் வந்து பெரிய படம். இந்த கோயம்புத்தூரில் ஒரு படம் எடுத்தாங்க நம்ம கோலிசோடா, சும்மா அங்கே கொஞ்சம் அப்படியே லொக்கேஷனுக்கு பணம் கொடுக்க முடியாமல் அப்படியே கவர் பண்ணி எடுத்துட்டான். அந்த படம் எவ்வளோ பெரிய ஹிட் ஆச்சு. முந்தானி முடிச்சு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அது எந்த படம் வருதுல, இப்போ இந்த தெலுங்கு படம் ஒன்று இருக்குது சார், அந்த பெரிய படம் பாகுபலிக்கு உண்டான வசூல் அந்த காலத்தில், அது அந்த காலத்து பாகுபலி அது. ஆனால் எடுத்துலாம் எங்கே இந்த தவுக்கலை, ஒரு 2-3 வயசானவங்க இவர் தான் அதில் பெரியவர், ஓட்டு எழுத்துட்டு நான் அந்த படம் பார்த்து தான் அப்புறம் என்ன அசந்து போயிட்டேன். அப்படி ஒரு மாசு எம்ஜாரே கொஞ்சம் மிரண்டு போயிருப்பார், அதை பார்த்து தான் வாரிசுன்னு சொன்னாரோன்னு எனக்கு தோணுது. என்னன்னா அது என்ன பெரிய பிரச்சனை எனக்கு அதுலனா, சின்ன குழந்தை மாதிரி தவுகளை இருக்கிறவன் அந்த பையனும் அந்த படத்துக்கு ஆயிடுச்சுன்னு போடுறான், தவுகளை மாதிரி இருக்கிறவன் பொம்பளைங்களும் அதில் இருக்கிற முருங்கை காமெடி இதெல்லாம் பார்த்துட்டு அதை மறைமுகமாக ரெண்டு தடவை அதை பார்த்தணும்னு நினைக்கிது. ஆனால் கிழவனுங்களும் அங்கே தான் போகணும்னு நினைக்கிறான். இது எல்லா ஆடியன்ஸையும் அவாய்ட் பண்ணுறதுன்றது மோசம். அதில் கொஞ்சம் அந்த அந்த கம்பன் விட்டு கட்டறியுன்ற மாதிரி நான் அதை வச்சுக்கிட்டு நானும் வந்து குடும்ப இயக்குநர் ஒழியிருக்கு அப்படின்னு வந்துட்டேன். அதனால் நான் தம்பி போன்றவர்களுக்கு நான் சொல்ல வேண்டியது என்னென்னா, நீ வந்து நல்ல ஸ்கிரிப்டாக நம்மக்கிட்ட இருக்குது, எங்கிட்ட இருக்கிறது ஸ்கிரிப்டு தான், அதை வச்சு பணம் பண்ணலாம், புகழ் பண்ணலாம், பேராகலாம், எம்எல்ஏ ஆகலாம், மினிஸ்டர் கூட ஆகலாம், வெறும் ஸ்கிரிப்டும் ஏதாவது ஒன்று இருக்கணும், சினிமாவில் ஒன்று அழகு இருக்கணும், ஒன்று கலையம்சம் இருக்கணும், நல்ல டான்சராக இருக்கணும், இல்லை 1 ஃபைட்டராக இருக்கணும், இல்லை பாரு இது கலைஞர் மாதிரி நல்ல வசனகர்த்தாவாக இருக்கணும், இல்லை அந்த மாதிரி அதை இல்லை அட்லீஸ்ட் காமெடி சொல்கிறாலாவது இருக்கணும், ஏதாவது ஒரு வகையில் ஒரு திறம் வந்துச்சுன்னா அந்த சினிமா கைவிடாது. எனக்கு வெறும் ரைட்டிங் தவிர வேறு எதுவுமே எங்கிட்ட கிடையாது. விஷுவலாம் எனக்கு தெரியும், என் படத்தில் எவ்வளோ பெரிய விஷுவல் இருக்க போகுதுன்னு, நான் எவ்வளோ பெரிய ஏவிஎம்லேயே 15 படத்தை முடிச்சுட்டேன் நான். அதில் ஏவிஎம் சரவன் சார் சொன்னார், அந்த கடைசி செட்டுக்கு ஏ விசேகர் செட்டுன்னு பேர் வச்சுட்டேன் அப்படின்னா, ஏன்னா 1, 2, 3, 4, 8, 9 அப்புறம் விசேகர் செட்னு வச்சுட்டார். அவர் சொன்னார், சரிங்க ரொம்ப சந்தோஷம் ஏன் அப்படின்னாரு, என் பேர் எங்கே இருக்க, இப்போ சரவண பேர் எங்கே இருக்காது, ஏவிஎம்னு இருக்க உள்ளுக்குள்ளே யார் பேர் இருக்காது செட்டுக்கு, உன் பேர் ஏன் வச்சுனா, நீ நானும் பார்க்குறோம் 15 படமும் எங்கேயே எடுத்துருக்குற, அதுவும் ஓடிக்கிட்டே இருக்குது. அந்த கடைசி செட்டுக்கு பேர் ஏவிஎம் செட்டு தான்.
அது என்னன்னா ஒரே செட்டை அப்படியே வாசத்துக்கு மட்டும் மாற்றி வச்சிருவேன். அடுத்த படத்துக்கு நான் பெரிய ஆல்ட்ரேஷன் சொல்லிட்டு இருப்பேன். ஹார்ட் அட்டாக்கா பாட்டு இந்த படத்துலயாவது ஒரு ஆல்ட்ரேஷன் என்னையா வாசப்படியே அந்த பக்கம் மாற்றி என்ன சார் இதுனா தொட்டி மாத்துது தூ தொட்டி ரெண்டு மாத்திரு அட்லீஸ்ட் ஒரு புதுசாக தான் தெரியல புலமாவது போறீங்களா அதை கொஞ்சம் மாத்துருங்க. ரெண்டு ஆர்டிஸ்டாக மாத்துக்கு சார் ரெண்டு மணி வராது இல்லை வடிவில் வராது இல்லை ஆளையே மாற மாட்டானுங்க வேற என்னதான் பண்ணுறது இல்லையா அப்படியே தொடர்ந்து என்னக்கா ஸ்கிரிப்ட் தான்க்கா. அதனால தம்பி வந்து ஸ்கிரிப்ட் ஃபார்முலா கையில் எடுத்துட்டீங்கன்னா பாக்யராஜ்கிட்டருந்து கற்றுக்கிறது நான் ஒன்றே ஒன்று சொல்கிறேன் நான் பாக்யராஜ் சார்ட்டு சினிமா கற்றுக்கிறத விட்ட நான் கற்றுக்கிறது என்னன்னாக்கா அவர் ஒரு சித்தர் சொன்னால் உடனே சித்தர்னு ஏன்னா வயசானவர் நினச்சிடாதீங்க சித்தர்னு என்ன நினைக்கிறேன்னா இன்னைக்கு காமராஜ்னு இருக்காங்களே அவங்களாம் வந்து சினிமா இதுல வந்து டிவியில் வந்து காமராஜ் டாக்டர் காமராஜ் அவர் கிளாஸ் எடுக்கிறார் தெரியுங்களா செக்ஸுக்கு நிறைய உண்மையிலேயே தமிழ்நாடு இல்லை உலக புகழ் வளர்ந்துட்டு வேற சிரிப்பு இல்லை அவர் மிகப்பெரிய கோட்டீஸ்வரர் மிகப்பெரிய கிளாஸ்லாம் எடுக்கிறார். ஒரு யூனிவர்சிட்டிக்கு அவர் வந்து ஒரு இதுவாக போடல காரணம் காமெடியாக நினைக்க வேண்டிய விஷயமே இல்லை. கிராமங்களில் நான் பார்த்துருக்குறேன் வீட்டுக்காரன் போய் கழுத்து மேட்டில் படுத்துருவோம் இல்லை ஒய்ஃப் வந்து வீட்டில் இருக்கோம் ரெண்டு மணிக்கு நைட்டு திருட்டுத்தனமாக வருவான் வந்து கதவை திருடம் தட்டுற மாரி தட்டுவான் அப்புறம் ஏதாவது சத்தம் கேட்டால் அப்படின்னு அப்பா அம்மா அதை முடிச்சுக்கிட்டான் அப்படி ஒன்றும் லட்சமாக வந்து மாடு அவுத்திச்சு கட்டிட்டு போகலான்னு வந்தேன்னா போய் அப்படியே பம்பி பம்பி மூணு மணிக்குள்ளே எப்படியா ஒய்ஃப் கூட அப்படி படுத்து எழுந்திரிச்சிட்டு போயிடும் சார். இந்த ஒய்ஃப் கூட படுத்துட்டு போகிறதுக்கு அவன் வந்து திருட்டுத்தனம் பண்ணுறது இருக்கல அதை விட ஒரு கேவலம் ஏன்னா கூட்டு குடும்பம் அவனுக்கு தெரிஞ்சக்கூடாது இவனுக்கு தெரிஞ்சக்கூடாது அவ்வளோ பயந்து பயந்து செக்ஸை வந்து இது ஒரு பயம் ஒரு 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 என்ன சொல்கிறதுனா அது ஒரு பயந்த சுபாவம் உள்ளதுன்னு நினச்சி ஒரு மூடநம்பிக்கையில் வாழ்ந்துருக்கலாம் அவர் சொன்ன நினைக்கிறாரு. எது இது வந்து வாழ்க்கையில் மிக அடிப்படை இதை வச்சு தான் சந்ததி உருவாக்கணும் இதுதான் வாழ்க்கையில் 100 வருஷம் ஒரு கணவன் மனைவி ஒன்றா வாழணும் இல்லையா அந்த மூஞ்சை நம்ம பார்க்கணும் இந்த மூஞ்சை அதை பார்க்கணும் அப்படி எது அவசியமோ அதை பார்த்து ஏன் இப்படி ஒழிகிறானுங்க எல்லாம் அதை உடச்சி விடணும்னு ஆசைப்பட்ட அவர் என்ன நினைச்சாருன்னா ஒரு சைக்காலஜி டாக்டர் சொன்னாரு இது வேண்டாம் செக்ஸுன்றது அதுக்கு தான் மனுஷனே வாழறான் அதுக்கு தான் நல்ல ஸ்டைலாக சட்டை போடுறான் அதுக்கு தான் அந்த பொண்ணு ஸ்டைலாக சட்டை போடுது டெய்லி ட்ரெஸ் பண்ணிக்கிறோம் டெய்லி கண்ணாடியில் பார்த்துக்கிறது எதுக்கு சன்னியாசம் போகிறதுக்கா அட்ராக்ட் பண்ணுறதுக்கு இதை வந்து போய் ஏண்டா ஒளிஞ்சி கிழிஞ்சி போய் பயந்து பண்ண அது கூட ஒளிஞ்சி என்ன பண்ணலன்னா ஒருத்தர் சம்மந்தமில்லாத ஒரு பொண்ணை டா அடிக்கிறதுக்கு ஒளிஞ்சி எகிரி பிச்சு பண்ண பண்ண சொந்த பொண்டாட்டிக்கு இப்படி நிலப்பண்ணா அதுதான் அவர் சொன்னார் என்கிட்ட அதிகமாக சொன்னார் இது அறியாமை நாட்டில் ரொம்ப இருக்கியா இது விடக்கூடாதியா அப்படின்னா நான் கூட என்னன்னா இதெல்லாம் சொன்னால் கமர்ஷியலாக நல்லா இருக்குன்னு வைக்கிறாருன்னு நினைச்சேன் முதல்ல வெளியில் குறுக்குதமாக நினைக்கிறேன் இப்படி தான் நீ வெளியில் இப்போ வியாபாரத்துக்காக இப்படி வைக்கிறார் போல் அப்படின்னு முருங்காருன்னு நிறைய பேர் அப்படி தான் நினைச்சிருந்தாங்க உள்ள போய் அவர் கூட உட்காந்தவருக்கு தான் தெரியுது மனோதத்துவம் பெண்களுடைய மனோதத்துவம் தெரிஞ்சவர் ஆண்களுடைய மனோதத்துவம் தெரிஞ்சவர் வயசான அவருக்கு நல்லா தெரியுது ஒரு 10-12 வயசு வரும்போதே குழந்தைங்க படிக்கும்போதே ஆண் குழந்தை தனியாக பெண் குழந்தை தனியாக அப்படியே ஒதுங்கி ஒதுங்கி போகுது இல்லையா அது வந்து ரொம்ப அதுக்கு அது இயற்கையாகவே வருது அது அப்புறம் பருவம் வந்துட்டு பிறகு அது ரொம்ப பிரமாதமாக ஆயிடுது சாகிற வரைக்கும் ஆண் பெண் ரெண்டு பேருக்குள்ள உறவு சூப்பராக இருக்குது சாகர கிழவனும் கூட ஒரு பொம்பளை வந்து கை வச்சுச்சுன்னா அப்படி செலுத்துறான் அப்போ இது வந்து ஒரு தெய்வீகமானதுன்னு நினைக்கிறாரு அதனால என்ன பண்ணுறாருன்னா படத்தில் அது அழகாக ஏதாவது ஒரு வகையில் அவர் நாங்கள் ஸ்கிரிப்ட் பண்ணிகிட்டே இருப்போம் அந்த சீனில் ஏதோ ஒரு வகையில் நினச்சி சீன் வித்தியாசமாக சொல்லி உள்ளே கொண்டு வந்துடுவார் அவர் சொல்லுவார் இதெல்லாம் நல்லா ரசிப்பாங்கய்யா நீ பாரியாயோ இந்த இந்த முருங்கா வந்து சொல்லிச்சுக்கிட்டு 4 பேர் வெளியில் போயிடுவான் நான் 4 அசிண்டாயிட்டே சொல்லிட்டு இருந்தான் இதுக்கே 10 பேர் திருப்பி திருப்பி பார்க்குறாங்களே பாரு எல்லா மனுஷனுக்கும் உள்ள இருக்குது அதை சொல்ல வைக்கப்பட்டுக்கிட்டு நாசுக்காக அப்படி பண்ணுறான் அதனால் இதுதான் சக்ஸஸ் ஃபார்முலான்னார். அப்புறம் உண்மையில் எனக்கு அது பிடிச்சிது ஏன்னா நாங்கள் கொஞ்சம் நான் ஓரளவுக்கு என் படங்களில் அதை ஃபாலோ பண்ணேன். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிவி திறந்தால் 5 மணி நேரம் 6 மணி நேரம் இவருக்கு உண்மையிலே அவங்கள ராயல்டி கொடுக்கணும் ஒட்டுமொத்த டிவி அப்புறம் கவர்மெண்ட்டே சொல்லுது செக்ஸ் எஜுகேஷன் வந்து காலேஜில் வைக்கணும் அப்படின்னு அப்படிப்பட்ட ஒரு அற்புதமான ஒரு இது ஒரு வகையான வந்து பார்த்தீங்கன்னா நான் டைரக்டர் சினிமான்றதுலாம் நான் இவர்கிட்ட இல்லைன்னா இன்னொருத்தர்கிட்ட கற்றுக்கலாம் மாஸ் தான் அவர்கிட்ட கற்றுக்கிட்டேன். அதை விட தத்துவம் ஒரு ஒரு குடும்பத்தில் இருக்கக்கூடிய ஒரு எது அவசியமோ அதை போய் திருத்தனமாக பண்ணாதீங்க அதை அழகாக பண்ணுங்க சாப்பாட்டுக்கு ஒருத்தா நல்லா செலவழிக்கலாம் ஏன்னா அது அவசியம் அந்த மாதிரி இந்த செக்ஸ்ன்றது அது ஒரு தெய்வீகமானது அதை எப்போ அசால்ட்டு பண்ணாதீங்கன்றது அவருடைய உணர்வு. ஆக அப்படிப்பட்ட ஒருத்தர்கிட்ட வேலை செஞ்சதுக்காகவும் இந்த மாதிரி புதுசாக வர நாமளாக ஃபாலோ பண்ண வேண்டிய ஆளுங்களாம் நிறைய இருக்காங்க இன்னும் புதுசாக வந்தவங்களாம் வந்து என்னென்னா இப்படி ஏதாவது மாசான ஒரு விஷயங்களை பட்ஜெட்டில் எல்லாம் பண்ணி பெரிய ஆளாக வர்றதுக்கு எவ்வளோ ரூட் இருக்குது அதுக்கு ஒழிக்கணும் ஒழிப்பு மட்டும்தான் அது இது அது கை கொடுக்கும். சின்ன படங்கள் வந்து கண்டிப்பாக வந்து நீங்களாம் பத்திரிகையாளர் மற்றவங்களாம் இருக்கீங்க ஊக்கப்படுத்தி அவங்களுக்கு வந்து நீங்கள் கொஞ்சம்
ஒரு அதிகமாகவே பண்ணலாம், சின்ன படங்களுக்குன்னு கொஞ்சம் குரலே கொடுக்கலாம் எல்லாம்.